ஹாய் ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க. சூப்பரா இருக்கணும்ன்றத என்னோட ஆசையும். நம்மளோட நேச்சுரல் சீரீஸ் ஹோம் மேட் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரொட்டீன்ஸ் டூ இட் யுவர் செல்ஃப் சீரம்ஸ் ஹேர் பேக்ஸ் அந்த சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, வீட்டிலேயே எப்படி ஒரு விட்டமின் சி டோனரும் சீரமும் பண்ணலாம் அப்படின்னு. விட்டமின் சி உங்களுக்கே தெரியும், ஆரஞ்சஸ்ல நிறையவே விட்டமின் சி இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு டோனரும் ஒரு சீரமும் பண்ண போறோம். எல்லாரும் உங்களோட ஆலோவேரா ஜெல் பேஸ ரெடியா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வச்சிடலனாலும் ரொம்ப ஈஸி பண்றதுக்கு, அது எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. இந்த சைடு வர அந்த ஐ பட்டன் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல விட்டமின் சி சீரம் அண்ட் டோனர் பண்ண போறோம். அதனால அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதுல என்னெல்லாம் வந்துட்டு தப்பா போகலாம், உங்க ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ஆட் பண்ணலாம், அப்படி எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வித் நோ ஃபர்தர் டிலேஸ் லெட்ஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ. என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப பேடான ஆக்னேயோட ஸ்கின். நான் 16 வயசுல இருந்து டாக்டர் ஸ்கின் டாக்டர் கிட்ட போயிட்டு நிறைய ஸ்கின் டாக்டரை பார்த்தாச்சு, நிறைய கிரீம்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. எனக்கு எதுவுமே வந்து அவ்வளோ எஃபெக்டிவா இல்ல. என்னால மார்க்கெட்ல கிடைக்கிற மாய்ஸ்சரைசர் பாதிக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரேக்ரன்ஸ் ஒன்று, அது வந்து எனக்கு தலைவலி வந்துடும். ஸோ அந்த ஃப்ரேக்ரன்ஸ் என்னால் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஆக்னே ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கு. டாக்டர் ஸ்கின் டாக்டர் கொடுக்கறது அந்த டைம்க்கு அது கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிட்டே இருந்தா நல்லா தான் இருக்கு, பட் ஆனா எனக்கு அதுல கம்ஃபர்டபுளா இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்பதான் எனக்கு எப்பவுமே நேச்சுரலா ஏதாவது ட்ரை பண்றது ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அப்படிதான் நான் வந்துட்டு நேச்சுரலா ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆலோவேரா ஜெல்ல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஓகே இதுல என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஸோ இந்த சீரீஸ்ல நீங்க நிறைய நான் என்ன மாதிரி எல்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என் ஸ்கின்னுக்கு அது எப்படி எல்லாம் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு எல்லாத்தையுமே நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு ஒரு ஒரு கிளிம்ஸ்க்காக என்னோட பழைய ஸ்கின், அதாவது இந்த நேச்சுரல் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஒரு டல்லான, இப்பவும் பாத்தீங்கன்னா நிறைய பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும், பட் ஐ எம் பிரிட்டி ஷியூர் நீங்க இது கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் கிடைக்கும். அதாவது ஒரு 10-15 டேஸ்லயே நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இப்ப நீங்க ஸ்கின் கேர் அதுன்னு பார்த்து யார்கிட்ட பேசினாலும் அவங்க சொல்றது ஓகே நீங்க விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் விட்டமின் சி யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களோட மாய்ஸ்சரைசர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸை நல்லா கிளீன் பண்ணிட்டு டோனர் யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் விட்டமின் சி சீரம் போடுங்க, அப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த விட்டமின் சி சீரம் அப்படின்றது என்னது, எதை வச்சு இதை வச்சு இதை வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம். காஷன், உங்க ஸ்கின் பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. வெறும் அவுட்டர் அப்ளிகேஷன்ல மட்டும்தான் சரியாகும், சூப்பர் ஸ்கின் வந்துடும், ஃபிளாலெஸ் ஸ்கின் வந்துடும், நான் வந்து பயங்கர வெள்ளமா வெள்ளையா ஆயிடுவேன், ஸ்கின் பிரைட்னிங் வந்துடும், என்னோட பிக்மெண்டேஷன் தான் போயிட்டு எனக்கு பயங்கர கிளியர் ஸ்கின் வந்துடும்னா அது வந்து நான் 50% தான் சொல்வேன். அவுட்டர் இது நீங்க 50% டேக் கேர் பண்ணீங்கன்னா இன்டேக்கும் 50% நீங்க வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கேத்த மாதிரி அந்த ரிச் ஃபுட்ஸ், அதாவது ஹெல்த்தியா ஃபுட் சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோ உங்க ஸ்கின்னுக்கு நல்லது, அது உங்க பாடிக்கு ஏத்த அளவு. ஆல்ரெடி நம்ம இதை பத்தி நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். உங்க பாடி தாக எடுத்து தண்ணியை தேடுறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் தண்ணியை குடிச்சிடணும், அதுதான் நம்மளோட க்ளூ. ஸோ வாங்க நம்ம வந்து இப்ப ஆரஞ்ச் டோனர் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஆரஞ்ச் பழத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்தியாவில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கிடைக்கும். ஸோ நல்ல ஈஸியாக ஸ்கின் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு இருக்கிற ஆரஞ்சஸ் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு இங்கே கிடைக்கிற ஆரஞ்சஸ் நேவல் ஆரஞ்சஸ் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ண போகிறோம்.
ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்கின்னை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி பீல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம தண்ணியில் பாயில் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு 2 ஆரஞ்சஸ் கட் பண்ணியிருக்கேன், 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஆரஞ்சஸை போட போகிறோம். இதை சிம்மா வந்து பாயில் பண்ண போகிறோம் ஒரு 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் மீடியம் டு லோ ஃப்ளேமில் பாயில் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஆரஞ்சு கொதிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அந்த ஆரஞ்சு தோலில் இருந்து தண்ணிக்கு. ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை வந்து ஆற வைக்கலாம் அப்படியே. ஸோ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த ஆரஞ்சு தோலோட சீரம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சீரம் ரெடி ஆயிடுச்சு, ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் இப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு அப்பப்போ எடுத்தும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு நாளுக்கு இப்போ தான் பண்ணணும் அப்போ தான் பண்ணணும் இல்லை, எப்பப்பெல்லாம் வேணுமோ ஜஸ்ட் ஒரு அவ்வளோதான் சீரம். ஸோ இதை அப்படியே காஞ்சிரும். ஜஸ்ட் ஸோ நம்ம இப்போ விட்டமின் சி சீரம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரஞ்சு தோல், போமோகிரானேட் தோல், அதுக்கப்புறம் லெமன் தோல் கொஞ்சம் கொஞ்சம் காய வச்சு வச்சுருக்கேன். இதெல்லாமே நம்ம பழம் சாப்பிட்டுட்டு அதோட வேஸ்ட்டை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து நிறைய இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஹெல்த் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் இதை வீட்டோட ஃப்ரேக்ரன்ஸ் பார்ட்டுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து பவுடர் பண்ணி ஸ்கின் கேருக்கு எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம ஆரஞ்சு, போமோகிரானேட் அண்ட் லெமன் பீல். லெமன் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய வந்து ஆரஞ்சு அண்ட் போமோகிரானேட்டோட தோல் தான் இருக்குது. இது ரெண்டுத்தோட பெனிஃபிட்டும் நிறையவே இருக்குங்க. ஸோ இப்போ இதை வந்து ஜலிச்சிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம ஆரஞ்சு தோல், போமோகிரானேட் தோல், லெமன் தோல் போட்டு பவுடர் பண்ணி ஜல்லிச்சு வச்சுருக்கோம்ல, அதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ண பவுடர் ஜல்லிச்சு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம். இது வந்து 3 இன்க்ரீடியன்ட் தான் தேவை. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லிச்ச பவுடர், அப்புறம் ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல்ஸ். ஸோ நம்ம ஜலிச்சு வச்சிருக்க பவுடர் எடுத்துட்டோம் ஒரு ஸ்பூன். அது எவ்வளோ ஸ்பூன் எடுக்கிறீங்களோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆலோவேரா ஜெல். இந்த ஆலோவேரா ஜெல் நம்ம இப்போ வீட்டில் பண்ணது. ஸோ அதையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க எப்படி பண்ணணும்ட்டு. இல்லை நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிறது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதோட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். எந்த பவுடர்லாம் வந்துட்டு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சி. பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது நம்ம வீட்லேயே பண்ண ஜெல்லுன்றதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். மார்க்கெட்ஸில் கிடைக்கிறது, இப்போ கிடைக்கிறது சம்டைம்ஸ் வந்து க்ரீன் கலர்லலாம் கூட கிடைக்குது, பிளெயின் கலர்லஸ்ஸையும் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எது கிடைக்குதோ ஈஸியா அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சீரம் ரெடி ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இப்போ நம்ம வந்து விட்டமின் இ கேப்சியூல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி விச் ஹேசல் கிடைக்கும் எல்லா ஷாப்ஸ்லையும், இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நம்மளோட pH லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான். என்கிட்ட ரோஸ் வாட்டர் இந்த டைமுக்கு இப்போ இல்லை. ஸோ அதனால நான் விச் ஹேசல் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட க்ரீமியான சீரம், நைட் சீரம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விட்டமின் இ எல்லாத்தையும் ஆட் பண்ணி சீரம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 10 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்போ வரைக்கும் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் எந்த கெமிக்கல்ஸும் எதுவும் ஆட் பண்ணாததுனால
ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இட் வில் லூஸ் இட்ஸ் நியூட்ரிஷியன்ஸ். ஸோ அதனால ஒரு 10 days வரைக்கும் இது சூப்பராக இருக்கும். 10 days டெய்லி நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா எதர் நீங்கள் வந்துட்டு இதை அப்படியே விட்டுடலாம், 30 minutes வச்சுட்டு வாஷும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க விட்டமின் சி சீர டோனரை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 2 minutes அந்த மாதிரி அதை ரொம்பவும் ட்ரை ஆகாமல் ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாத பட்சத்தில் இந்த சீரமை லைட்டாக, உங்களுக்கு இவ்வளோலாம் கூட தேவைப்படாது, ஜஸ்ட் பெஞ்ச் எடுத்து இங்கே நல்லா ஃபேஸ் கொஞ்சம் தான் தேவைப்படும், உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்தெல்லாம் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இதை போட்டுட்டு வெளியில் போக முடியுமா அப்படின்னா நான் வந்து நோ தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இந்த பவுடரியாக தானே இருக்குது. ஸோ அந்த பவுடர் உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. அதனால நல்லா இதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க உங்கள் ஸ்கின்னோட. இது கூட நீங்கள் வேணும்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்கின்க்கு ரிலேட்டடாக. ஸோ உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வெறும் இதை மட்டுமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். 10 days டோனிங் அண்ட் டோனரோட இந்த சீரம், இது வந்து இந்த குவான்டிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 10 days வரும். டெய்லி இதை யூஸ் பண்ணுங்க, உங்கள் ஃபேஸில் வர டிஃப்ரென்ஸை நீங்களும் நோட் பண்ணுவீங்க, கூட இருக்கவங்களும் நோட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, உங்களுக்கு ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையா அப்படி. ஸோ நம்மளோட சீரம் அண்ட் டோனர் ரெடி ஆயிடுச்சு, ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி எனக்கு இருந்ததுன்றதை எனக்கு சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ஒரு தட்டு தட்டிடுங்க, மறக்காம ஒரு தம்ஸ் அப்பும் கொடுத்துருங்க. ஸோ அன்டில் ஐ கம் அண்ட் சீ யூ வித் அனதர் நியூ வீடியோ, இட்ஸ் மீ கவிதா சேயிங் டாடா பை பை.